எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 அக்டோபர் மாதம் மேஷம் முதல் மீன ராசி வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ஒரு 3 இடத்துல 20 தேதி வரைக்குமே செவ்வாய் இருக்கிறார். அதற்கப்புறம் ராசிநாதனாகிய செவ்வாய் மாதத்தின் கடைசி நாட்களில் நீச்சம் என்கின்ற 4 இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனாலும் ஒன்றை வந்து தெளிவாக சொல்ல முடியும், மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்றன. என்னென்ன லெவலில் இருக்கின்றன? அதாவது 11 இடத்தில் சனி இருப்பதும், 2 இடத்தில் குரு இருப்பதும், 6-12 இடங்களில் ராகுகேதுக்கள் இருப்பதும், மாதத்தின் முற்பகுதி முழுக்கவே ஒரு நிலையில் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அளவில் சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். அதாவது ராசிநாதன் மாதத்தின் கடைசியில் பலமிழந்தாலும் கூட பலமாக ராசியை பார்க்கக்கூடிய தன்மை சுக்கரனுடைய பார்வைக்கு இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு யூஷுவலான ஒரு மாதமாகத்தான் 2024 அக்டோபர் மாதம் இருக்கும். ஆனால் கடைசி 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் இனிமேல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற 4 இடத்துல இருப்பார். அப்போ இந்த அமைப்பு ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் தேமேன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான குழப்ப நிலைமைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீனத்தை அடைய போகிறதுனால இருக்கும். ஆனால் அதே நேரம் அவ்வப்போது அவர் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பெரிய சோதனைகள் எதுவும் வராத நல்லவைகளாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள், திருப்பங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு, 60 கடந்தவர்களுக்கு மாதத்தின் இறுதியில் வரும் கடன் நோய் வம்பு வழக்கு. பொதுவாகவே ராசிநாதன் பலமிழந்தால் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்ப கடன் நோய் வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் மனதை வருத்தக்கூடிய சில நிலைகளில் இருக்கும். அவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் மட்டும் இருக்கிறது. ஆகவே முதல் 20 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல ஒரு மாதமாகவே 2024 அக்டோபர் மாதம் அமையும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு அந்த மாதத்தை சொல்லிடுவேன். முதல்ல 6 இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு 7 இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில் 15 நாட்களுக்கு பிறகு ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் ரிஷபராசியை தொடர்பு கொள்கிறாங்க. எப்போல்லாம் வந்து 2 சுபகிரகங்கள் ராசியை தொடர்பு கொள்ளுதோ அப்பொழுது அந்த ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார ரீதியாக கொடுத்து வைத்தவர் ஆவார்கள் அப்படிங்கிறது உண்மை. இதை நீங்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே பார்க்க முடியும். ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் அபாரமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, எதுவும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக 2024 அக்டோபர் மாதம் அமையும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. 7 இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை என்பது கடந்த காலங்களில் கணவன் மனைவி உறவு போன்றவைகளில் கடினமான பலன்களை சந்தித்தவர்கள், பிரிந்திருக்கிறவங்க, பிரியணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கேஸு கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே சேரக்கூடிய அமைப்புகள், மனம் மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும். உறவுகளுக்கு நீங்கள் கை கொடுக்க முடியும், நட்புகளுக்கு நீங்கள் கை கொடுக்க முடியும். கையில் காசு பணம் நடமாடக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக முதல் 15 நாட்களுக்கே இருக்கிறது. 2வது 15 நாள் ஆகா ஓகோன்னு இருக்கும். அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அங்கே ராசியை தொடர்பு கொள்கிறார். 5, 7, 7, 9 இடங்கள் வலுவுடன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ராசியவும் சுக்கிரன் பார்க்கிறதுனால அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல கடன் நோய் அமைப்புகள் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம் நிறைவாக வரக்கூடிய அமைப்பு, வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் எல்லா விதமான அமைப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். 11 இடத்துல சனி குரு இருப்பதும், 11 இடத்துல ராகு இருப்பதும், 10 இடத்துல சனி இருப்பதும், இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் 6 மாதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி 11 இடத்திற்கு மாறப்போகிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய 3 வருடங்கள் 2025, 2026, 2027 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. ஆகவே நாளை நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அடிப்படை விஷயங்கள், பேஸ் விஷயங்கள் எல்லாமே இந்த மாதமும் அடுத்த மாதமும் இதுக்கு அடுத்த மாதமும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போன்ற
மூன்று மாதங்களும் நல்ல விதமாக இருப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, பணவரவு இருக்கக்கூடிய, வேலை நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கையில் சிறப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கிறது, அமோகமான மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் அங்கே 4 இடத்துல உச்சமாக இருக்கிறது, அது கூட பரவாயில்லை, அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்க குருவின் பார்வையிலும் இருப்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு சுபமான ஒன்று. அதோட வந்து 5 இடத்துல 5 அதிபதியும், 9 இடத்துல 9 அதிபதியும் 3 சுபகிரகங்கள். உங்க ராசிக்கு 3 பேர் சுபகிரகங்கள், புதனும் சுக்கிரனும் சனியும். இந்த மூவருமே வலுத்து நல்ல விதமாக அமைந்திருப்பது என்பது எதிலும் ஒரு நிறைவுகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக மாண்பான ஒரு அமைப்பு. மிதுனராசிக்காரங்க எவ்வளவு கடந்த ஒரு 3-4 வருஷமாக கஷ்டப்பட்டீங்களோ, 2020 எந்த ஒரு மிதுனராசிக்காரங்களும் நல்லா இல்லை, ஒரு வருஷமாக பரவாயில்லைன்னு சொல்லுவேன். இப்போ தான் கொஞ்சம் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து படிப்படியாக விடுபட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக மாறுங்க. மிதுனராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமாக அமைத்து கொண்டாலே பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளில் 6-8 தசாபக்திகள் மட்டும் நடக்காதவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை இப்போது சந்திக்க முடியும். கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, மீடியேட்டர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், தபால் போன்ற தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகள், செல்போன் போன்ற கம்பெனிகளோடு தொடர்பு கொண்டவர்கள், செல்போனில் பேசி பிழைக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை. ஒரு 20 30 வயதுக்குரிய மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மனதிற்கு பிடித்தாற் போல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அதைவிட மிகப்பெரிதாக ஒரு நல்ல பெண் நல்ல ஆண் அறிமுகங்கள் கிடைக்க வேண்டும், எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இன்னாரோடு தான் இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான எல்லா நிலைமைகளும் கொடுத்து வைத்தாற் போல அப்படியே அச்சடித்தாற் போல நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமையுது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டிராவல் அடிக்கடி இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் செலவுக்கேற்ற வரவுகள் கண்டிப்பாக, பணம் வரும் ஆனால் அதைத்தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆகவே அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் மிதுனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் 2024 அக்டோபர் மாதம்னே சொல்லிடலாம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 2 விதமான பலன்களை சொல்லலாம். மாதத்தின் முதல் பகுதியில் வந்து ராஜயோகாதிபதியை செவ்வாய் 12 இடத்துல இருக்கிறாரு, 20 பிறகு அப்படியே ராசியிலே வந்துடுறாரு. ராசியில் செவ்வாய் வந்து உட்கார்றது ஒரு மாதிரியான கோபதாபங்களை, சண்டை சச்சரவுகளை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தினால கடுமையான அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. பூச நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் போட்டு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு கடகராசிக்காரரும் அவரவருடைய வாழ்க்கை அமைப்புகளுக்கேற்ப, மன அமைப்புகளுக்கேற்ப நல்லா இல்லை. அந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு 2 தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கொஞ்சம் கோபதாபங்கள் கண்டிப்பாக வரும். கோபம் என்ன வரும், சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒன்றை தூண்டி வர்றது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, உங்களுக்கு பிடிக்காத எதையாவது ஒன்றை செய்து, குடும்பமாக இருக்கட்டும் அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் எல்லாம் அப்படி ஒன்றும் பிடிக்காத ஒன்றை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஆனாலும் பண வரவுகள் நன்றாக இருக்குங்க. ஒரு எரிச்சலான மூடலில் இருப்பீங்க, ஒரு கலக்கமான குழப்பமான எப்படி எதை செய்கிறது எப்படி எதை சமாளிப்பது என்கின்ற மூடில் தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று சொல்லலாம், எந்த ஒரு நிலையிலும் வருமானம் குறையாது. 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2 இடத்தோடு 2 அதிபதியோடு தொடர்பு கொள்கிறார். இந்த 2 அதிபதி இன்றைக்கு 3 இடத்துல சூரியன், 3 இடத்தில் புதனோடு உச்சமாகி உச்சனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பண கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பணத்தை தவிர மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நிம்மதி இல்லாத கலக்கமான சூழல்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நீடிக்கும். ஆனால் பூச நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்லை என்கின்ற அமைப்பில் தான் இருப்பீங்க. பெரியவர்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும், சிறியவர்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையான ஒரு சுணக்கங்கள் இணக்கமில்லாத தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு, தலைமுறை இடைவெளி இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம், அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாமே யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் தான் அஷ்டமச்சனையின் காரணமாக இப்போது கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது.
ஆனால் படிப்படியாக எல்லாம் தீர வேண்டும். வருகின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிகிறது. அந்த அஷ்டமச்சனி முடிவதற்கு 3 மாதத்திற்கு முன்பே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பதால் இந்த தீபாவளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யோகங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது கீதை சொல்கிற மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கின்ற அளவில் கடமையை மட்டுமே செய்து பலனை அப்படியே இறைவனிடம் விட்டுவிட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தான் பலனை சொல்லுவேன். முதல்ல 20 நாட்கள் வந்து 11 இடம் என்று சொல்லப்படக்கூடிய யோகமான இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இருக்கிறார். மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக மாத கடைசியில் ரொம்ப செலவுகள் இருக்கும். முதல் 20 நாட்கள் நல்ல விதமான வருமானங்கள், ஒரு மாதிரி சகோதர உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அப்பாவுடைய சகோதரர்கள் சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா பங்காளிமார்கள் அவங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகளில் நல்ல காசு பணம் வரக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைன்னு முதல் 20 நாளுக்கு ஜமாய் ஜமாய் ஜமாய்னு சிம்மராசிக்காரர்கள் ஜமாய்ப்பீர்கள். ஆனால் கடைசி 10 நாட்கள் உங்களை போட்டு வாட்டி எடுக்கக்கூடிய அளவில் யோகாதிபதி அங்கே விரயத்தில் இருப்பதால் எவ்வளவு கவலை வருமானம் வந்ததோ அதை விட 1 ரூபாய் அதிகமாக செலவாகி போச்சுங்க அப்படிங்கிற நிலைமை இந்த மாதம் உண்டுங்க. 10ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த குரு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 1 முறையோ 2 முறையோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும். சிம்மத்தில் முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக அவரவர்களுடைய ஜாதக வலுவிற்கேற்ப மனதிற்கு உகந்த நல்ல ஒரு அமைப்பு தான் நடக்கும். யாரையும் எதிர்பார்த்து காரியம் மாற்றாமல் உங்களுடைய கையை நீங்களே எதிர்பார்த்துக்கிட்டு வர அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, அதனால் நீங்கள் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், பண வரவுகள் நன்றாக இருக்கும். 10ஆம் இடம் வலுத்திருப்பதால் சம்பளம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒரு நிலையில் அடுத்தவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்கார ஆணின் ஆரோக்கியத்தை பற்றி சிம்மராசிக்கார மனைவி கண்டிப்பாக, அதாவது சிம்மராசிக்கார ஆணின் கஷ்டத்தை பற்றி மனைவி புரிஞ்சுக்கிறதும் சிம்மராசிக்கார பெண்ணின் கஷ்டத்தை பற்றி ஆண் புரிஞ்சுக்கிறதும் இந்த மாதத்தில் நடக்கும். ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க. ராசிநாதன் அப்படியே குருவின் பார்வையில் முதல் 15 நாட்களுக்கு இருப்பது, அதற்கு பிறகு அவர் நீச்சமானாலும் கூட ஒரு நல்ல அமைப்பில் இருப்பது என்பது போன்ற ஒரு சுபமான மங்களகரமான விஷயங்கள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வீட்டிலும் வெளியிலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போதே முதல்லையே ராசியிலேயே ராசிநாதன் உச்சமாக இருக்க ராசியை குருவும் பார்ப்பது, ராசியும் குருவின் பார்வை, ராசிநாதனும் குருவின் பார்வை, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்க, 6ஆம் இடத்துல சனி பகவானும் வலுத்திருக்க, உங்கள் ராசியின் யோகர்களான உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, சனி ஆட்சி என அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. இப்படி 12 ராசிகள்லேயே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் 6 கிரகம் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கிறது, 2 கிரகம் ராகு கேதுகள் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ராசியிலையும், அப்போ கூட கேது நல்லா இருக்கிறார்னு சொல்லுவேன், குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திரன் எப்போவுமே ஒரு மாறி மாறி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு 8 கிரகங்கள் அப்படியே வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, ராகுவை தவிர செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 20 நாட்களுக்கு இருக்கின்ற தன்மை 21ஆவது நாளிலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். ஆகவே அவயோகி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கூட இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் காரியத்தை அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, எதையும் முடிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது கட்டிவான்னா வெட்டிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதையும் அப்படியே நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, ராசியிலேயே குருவின் பார்வையில் ராசிநாதன் உச்சமாக இருப்பது, 2ஆம் இடத்தில் தன அமைப்புகளில் சுக்கரன் இருப்பது என்பது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. சம்பாதிக்க போகிறத சேர்த்து வைப்பதற்கு இல்லாமல், அதாவது செலவு செய்வதற்கு இல்லாமல் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கும்.
எந்த கிடைக்கிற வருமானத்தை அப்படியே சேர்த்து வைங்க, எந்த விதத்திலையும் மனக்கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டு எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 2-3 மாதம் அடுத்தடுத்து. ஏன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் மாறி மாறி போய் வந்து கொண்டிருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆகவே அடுத்த ஒரு 6 மாதங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எதையும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல விதமான பண வரவு அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இருந்தாலே பாதி கஷ்டம் தேர்ந்துடும் இல்லையா. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம். துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் முதல் பகுதி ஒரு 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ராசியிலேயே ராசிநாதன் அப்படியே சுக்கிரன் வந்து வலுத்திருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு. பெண்களால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை, பெண்வழி உறவுகளால் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்க, அம்மானால் கஷ்டப்பட்டவங்க, அக்கா தங்கச்சினால் கஷ்டப்பட்டவங்க, தன்னுடைய மனைவியால் கஷ்டப்பட்டவங்க, தன்னுடைய மகளால் கஷ்டப்பட்டவங்க, சுற்றி இருக்கின்ற தன்னுடைய தோழிகள் பக்கத்து சீட்டுக்காரங்க அவங்க இவங்கன்ட்டு பெண்வழி அமைப்புகளால் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் அவர்களாலேயே அரவணைப்பு ஆதரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா 15 நாளைக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போய்விடுகிறார், அப்பொழுது கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ மாதம் முழுவதுமே ஓகோன்னு இருக்கும். எதை தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை நல்லதுகளும் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக மாதமாக அக்டோபர் மாதம் நல்ல விதமாக இருக்குதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் இருக்குதுங்க. 8ஆம் இடத்தோடு ஒரே நேரத்தில் 2 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. 8ஆம் இடத்தை 2 சுபர்கள் பார்த்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம். லாட்ரி டிக்கெட் அடிக்கணும்னு கூட சொல்லுவேன், ஆனால் அதை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 1 ரூபாய் லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக 1 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வழியில் இந்த மாதத்தின் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1 லட்சமோ 10,000மோ 10 லட்சமோ 1 கோடியோ அவரவருடைய ஜென்ம ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நடக்கும். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், ஷேர் மார்க்கெட்டு, அதை விட மிகப்பெரிய அளவில் நம்ம யூக இது சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என பணம் பார்க்க வேண்டிய நல்ல மாதமாக, பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வழிகள்லையும் கடந்த காலத்தில் நஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு அங்கு எங்கே நஷ்டம் அடைஞ்சிங்களோ அந்த நஷ்டத்திலிருந்தே லாபங்கள் வரக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய, அனைத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய வாழ்க்கை அமைப்புகளில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாம் இனிமையாக நடக்கக்கூடிய 2024 அக்டோபர் மாதம் ஒரு வகையில் பார்த்தா சிறப்புகளையும் தந்து மறக்க முடியாத அளவிற்கு நல்ல அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலைமை. ஒன்று பார்த்தீங்கன்னா லக்னத்தை ராசியை வந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்க 20ஆம் தேதிக்கு பிறகு, இப்போ 20ஆம் தேதி வரைக்குமே 8ல மறைஞ்சிருக்கிறார் ராசிநாதன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீச்சமாக போகிறார். ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சத்தை அடைவார். நீச்சம் வக்ரம் அப்படின்னு மாறி மாறி ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். இந்த நிலைமைகள் ஆண்டவன் கொடுத்த ஒரு பாதுகாப்பாக அவர் அந்த நீச்சத்தை அடைந்திருக்கின்ற அந்த 3-4 மாதங்களும் மிக பெரும்பாலான வகையில் குரு வந்து லக்ன ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ராசி வலுவாக இருக்க வேண்டும், இல்லைன்னா ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் ராசிநாதன் பலவீனமானாலும் ராசி வலுவாக இருப்பது கொடுத்து வைத்த ஒரு நிலைமையை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக காட்டுகிறது. ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. முதல் 15 நாட்கள் நல்ல செலவுகள் வரும். 12ஆம் இடத்திலே 12ஆம் அதிபதி இருக்கிறார். அதுவும் பெண்கள் சார்ந்த, பெண்வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில், வீடு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக செலவு வரும். சிலருக்கு வாகனம் செலவு வைக்கும். ஒரு பழைய வாகனம், பழைய வண்டியை வச்சுருக்கிறவங்க தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாமான்ற அளவுக்கு கொஞ்சம் ஏதாவது வண்டி வாகனம் செலவுகள் வைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் இருக்கும். பெண்வழி உறவுகளால் உங்கள் மகள், உங்கள் மனைவி, உங்களுடைய அக்கா தங்கை போன்ற அமைப்புகள், அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்க விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கித்தான் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற அமைப்பில் பெண்வழி உறவுகளின் மூலமாக அப்படியே ஒரு நிலையில் கஷ்டமான செலவுகள் இருந்து அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசியில் அமர குருவின் பார்வையில் இருக்கிறது அமோகமான நல்ல அமைப்பு.
முதல் 15 நாட்கள் எந்தெந்த வகையில் செலவு பண்ணீங்களோ, எந்தெந்த வகையில் நஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, எந்தெந்த இடத்துல பேருகிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு மாதிரியான நெருடல்களை அனுபவித்தீங்களோ, அவைகள் அனைத்தும் பிற்பகுதி 15 நாட்கள் அப்படியே நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடிய தன்மைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்திற்கு செவ்வாய் நிச்சயமடைய போகிறார். ஆனால் இறைவன் தந்த, பரம்பொருள் தந்த ஒரு பெரிய பாதுகாப்பாக குரு ராசியை பார்ப்பது என்பது பெரிய கெடுதல்களை எதையும் தர முடியாத ஒரு அமைப்பு. சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்காள் தங்கை போன்ற அமைப்பு இல்லை. இப்போது கொஞ்சம் முட்டல் மோதல்கள் கண்டிப்பாக வரும். அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும், அவர்களால் விரயங்கள் இருக்கும். அவர்களே விரயங்கள் போன்ற சகோதர அமைப்புகள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் போன்ற அமைப்புகள், சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் போன்றவர்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி 15 நாட்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லாத நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அக்டோபர் மாதம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அபாரமான அமைப்பில் ரொம்ப அமைப்பாக நல்லா இருக்கு. 9 அதிபதியாகிய சூரியனும் 10 அதிபதியாகிய புதனும் அங்கே உச்ச நிலைமையில, ஒரு ஆட்சி நிலைமையில, உச்ச நிலைமையில உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 6-11 இடங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலிமையாக ஒன்றாக அமைப்புகின்றன. 11 அதிபதி இப்போ 11 இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 12 இடத்துல இருக்கிறார். ஆக எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆனால் என்ன, போன மாதம் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம்னு ஏதோ ஒரு வகையில் பாதி தனுசு ராசிக்காரங்களை பெரட்டி போட்டுட்டார். உண்மையிலேயே ஏதாவது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோயவோ கடனையோ கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ ராசிநாதன் 6 இடத்துல இருக்கிறார். 6 இடத்துல இருக்கும்போது வேலை அமைப்புகளையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல் அமைப்போடு கொடுப்பார். வேலையவே செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு அமைப்பில் இருப்பார். அதாவது எல்லா நிலைமைகள்லையும் 6 இடத்தின் பலன்களை மட்டுமே இப்போது ராசிநாதன் செய்து கொண்டிருந்த நிலைமையில், தொழில்துறை அமைப்புகளில் இப்போது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு இப்போ தொழில் அமைப்புகளில் நல்லாயிருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தனக்கு மிஞ்சி ஒரு வருமானம் வந்து அதை தானம் கொடுக்கின்ற அளவிற்கு நமக்கு ஒரு அளவுக்கு காசு பணம் வர்றது. காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதா, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்ல வருமானம் வருகிறது என்பதை பார்த்து இது பண்ண வேண்டிய அமைப்பு உண்டு. வேலை மாற்றம் உண்டுங்க. வேலையை விட்டுறலாம்னு நினைக்கிறவங்க, டார்கெட்டான வேலையில் இருக்கிறவங்க, ஷிஃப்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே இருந்த வேலையை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. பெண்கள் வம்பு வழக்கு போன்றவைகளும் கொஞ்சம் வரும். அதாவது 11 இடத்துல சுக்கிரன் வந்து வலுவாக இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு, முதல் 15 நாட்களுக்கு வம்பு வழக்குகள் கொஞ்சம் கம்மன் இருப்பது போல இருந்தாலும், அதற்கு பிறகு 12 இடமும் 6 இடமும் சுகத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் கவலைகள், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, நீங்களே வாதி பிரதிவாதியாக இந்த மாதிரி எதனா போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது சட்டம் சார்ந்த சிக்கல்கள் பிற்பகுதி 15 நாட்களில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் வராத ஒரு நார்மலான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் 6-11 இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் மாதத்தின் முற்பகுதியில் எதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். மகரம், ஆக ஓகன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மகர ராசிக்காரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. ராசி பலனில் என்னதான் பொதுவான பலன்களாக இருந்தாலும் கூட, கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான ஒரு தீவில் தனி தீவில் போய் மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்து வந்த, ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான கவலைகளை அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாமல் படிப்படியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. 5 வலுவா 5 இடத்துல குரு இருந்து ராசிக்கு பார்த்து கொண்டிருக்க, 9 அதிபதி உச்சமாக இருக்க, 10 அதிபதி 10 வீட்டிலே இருக்க, ராசிநாதன் 2 இடத்துல வலுவாக இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒரு அமைப்பு. மகர ராசிக்காரங்க எல்லாம் சூப்பராக இருக்கிறீங்க, நல்லாவும் இருக்க போறீங்க. இந்த மாதத்திலிருந்தே பெரிய அளவில் நல்லா இருக்கும். ராசி பலன் எல்லாருக்கும் அப்படியே பொருந்துறதில்லை. ஒரு 5% பேர், ஏதாவது 6-8 தசாபக்தியில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் நல்ல பலன்களையே செய்யுங்க. பொதுவாகவே ஒரு ராசியின் 3-4 யோகர்களில் 3 பேருமே 4 பேருமே வலுத்திருந்தா அந்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அந்த அமைப்பு இப்போது வலுவாக இருக்கிறது. பாக்கியாதிபதி உச்சமாக இருக்க, 5 அதிபதி பூரண ராஜயோகாதிபதினா 5-10 கூடியவரான சுக்கிரன் ஒரு மாதம் முழுவதும் வலுவாக இருக்க, அதற்கு பிறகு லாபத்தில் வர, தொழில் லாபமாக இருக்க போது, வேலை லாபமாக இருக்க போது, வெற்றிகள் கிடைக்கப் போகிறது, வம்பு வழக்குகள் விலகப் போகிறது, கடன் விலகப் போகிறது, நோய் விலகப் போகிறது. இதனால் வரைக்கும் நம்மளை வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, சாமி ஐயா நான் தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடன்னு வர போகிறாங்க. ஆக மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் என்ன,
எல்லாம் நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போர்வையை தூக்கி படுத்துக்கிட்டு இருக்காதிங்க. முயற்சிகளை செய்யுங்க. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு லாபங்கள் வெற்றிகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்தே ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படியே கண்டிப்பாக வருது. ஒரே ஒரு மைனஸ், கோபம் அடிக்கடியாக வரும். 7ஆம் இடத்தில் மாதத்தின் இறுதி நாட்களில், மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்க போகின்ற செவ்வாயின் காரணமாக சுற்றி இருப்பவர்கள் உங்களை அப்படியே கோபப்படுத்தி பார்த்து அதன் மூலமாக டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டு என்னையா இருந்தாலும் இப்படி பேசுறாரு அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக விலகி போகக்கூடிய அளவிற்கு கோபப்படக்கூடிய தன்மைகள் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோட கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 7ல் செவ்வாய் உட்கார்ந்தாலே மனைவி கிட்ட இருந்து வாய் வார்த்தைகள் சரியாக ஒரு மாதிரியாக வந்து அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும். அதே போல நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டு மனைவியை மனசு கஷ்டப்படுத்துவோம். இந்த ஒரு 10 நாட்கள் அமைப்பை தவிர மாதத்தின் 20 நாட்கள் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம். கும்பம், கும்பராசிக்காரங்க தான் பாவம். கும்பராசியும் கடகராசியும் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் புரட்டாத நட்சத்திரக்காரங்க வாய் விட்டு அழாத தன்மை. பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கும்பராசிக்காரங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. கடுமையான மன அழுத்தம் கும்பராசிக்காரர்களில், புரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம். எதிலும் ஒரு தோல்வி அமைப்பு, துக்கம், துயரம், தூக்கம், சோம்பல், எல்லா இடத்துலையும் சுவத்தில் அடித்த பந்து மாதிரி போய் திரும்பி வர்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனினா என்னன்றதை கும்பராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். போன மாதம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் சொல்லும் போதெல்லாம் இப்போ நான் நம்பாதவங்க, இப்போத்தான் சனி இவ்வளவு தூரம் நம்மளை புளிஞ்சு எடுக்குமா அப்படின்றத இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் இதே தான் மீன ராசிக்காரங்க உணர போறீங்க. எப்போதுமே ராசி பலன் கிட்டத்தட்ட 10 வருடமாக ராசி பலன் சொல்லி கொண்டிருக்கின்ற நான் அடுத்த வருடம் முதல் வருடத்திலிருந்தே இப்படி நடக்க போகுது ராசி பலனில் அட்வான்ஸாகவே சொல்லுவேன். ஆனால் யார் கேட்பீங்க? எல்லாம் கேட்காம மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து அதுதான் சனி. ஆக சனியின் தாக்கத்தில் கடுமையான ஒரு அவஸ்தைகளில் இப்போது சதய நட்சத்திரத்தில் ஓரளவும் புரட்டாதி நட்சத்திரம் முழுகி போய்கின்ற நிலைமைகளில் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இனம் தெரியாத ஒரு மனக்கலக்கம், இனம் தெரியாத ஒரு பயம், வாழ்க்கையை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய அத்தனை அமைப்புகளில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு தான் படிப்படியாக அது தீரும். அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்த விரும்பலை. சனி வந்து கடுமையாக போட்டு, அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடுமையான மன நெருக்கடியில் இருக்கிறீங்க. கடுமையான மன நெருக்கடி, அந்த அளவுக்கு போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரட்டாய நட்சத்திரக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க. வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வீட்டில் மனைவி கணவன் போன்ற அத்தனை அமைப்புகளும் சரியாக இல்லை, பிள்ளை பேச்சை கேட்கவில்லை, எப்பொழுதுமே ஏதோ ஒரு பயம், தலைக்கு மேலே இருக்கிற ஃபேன் டபால்னு கீழே விழுந்துருமான்னு பயம், தூக்கம் வராத நிலைமை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இல்லாமல் ஒரு சிக்கல் வரும் என்பது போன்ற அமைப்புகளில் இப்போது கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சனி தான் வேலை செய்வார், வேறு எந்த கிரகமும் வேலை செய்யாது. சுற்றி இருக்கிற 8 கிரகமும் தேமேன கல் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். ஆனாலும் அடுத்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும், அதற்கடுத்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும். ஜனவரி மாதம் மூச்சு விட முடியும், பிப்ரவரி மாதம் எழுந்திருச்சு நடக்க முடியும். மார்ச் மாதத்தில் போயா எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உத்வேகமாக எழுந்திரிச்சு நின்று இது பண்ணுவீங்க. ஆகவே கும்பராசிக்காரர்கள் அவசரப்படாதீர்கள், இந்த மாதமும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். ஆனாலும் எதுவும் கவலை இல்லை, எல்லாத்தையும் கவலைப்படாத அளவுக்கு நல்லாவே இருப்பீங்க. அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் இதை விட நன்றாக இருக்கும். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போது இருக்கிறது. ராகுவை இப்போது உச்ச புதன் பார்க்கிறார், அவர் குருவின் பார்வையிலிருந்து பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து அப்படியே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுத்திருப்பதும், அதற்கு பிறகு அவர் 9ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருப்பதும் யோக பலன்கள். ஆக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பயணங்கள் மூலமான மேன்மைகள், இன்டர்வியூ போன்றவைகளில் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை, வடக்கு நோக்கிய பயணம், சிலருக்கு மட்டும் தென்கிழக்கு, ரெண்டு விதமாக சொல்கிறேன் பாருங்கள். பிறந்த ஜாதக யோக அமைப்பின்படி வடக்கு தெற்கு ரெண்டுமே இணைய போகுது. அப்போ வடக்கை குறிக்கக்கூடிய புதன் குரு வந்து 9ஆம் இடத்தோடு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது, தென்கிழக்கை குறிக்கக்கூடிய, தெற்கை குறிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்திலிருந்து குருவை பார்ப்பது என்பது முதல் 15 நாட்களுக்கு வடக்கும் பிற்பகுதி 15 நாட்களுக்கு தெற்குமாக பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு முதல் 15 நாட்களுக்கு கை கொடுக்கும், நல்ல விதமான அமைப்புகளே இருக்குது. ஒரு இணையம் சார்ந்த விஷயங்கள், ஒரு நெட்டு சார்ந்த விஷயங்கள், இது வரைக்கும் ஏமாந்தவங்களாம் அந்த இழந்த பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய அமைப்பிற்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் தயவுசெய்து சூதாட்டத்தில் போயிடாதீங்க. ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் சூதாட்டம் போன்றவைகள்லாம் நல்லா இருக்காது.
திருப்பி திருப்பி ஒன்றை நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகிறது, அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து நீங்கள் எங்கேயாவது போய் கவுந்துடுறதுக்கான, எங்கேயாவது போய் கீழே விழுந்துடுறதுக்கான, எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கான, எங்கேயாவது ஆழம் தெரியாமல் போய் காலம் விடுவதற்கான அறிமுக அமைப்புகள் இப்போது நடக்கும். ஆகவே இந்த மாதமும் இன்னும் ஒரு 3 மாதமும் யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில் அறிமுகம் ஆகிறார்களோ, அப்படி அறிமுகம் ஆகிறவர்கள் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டத்தை கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்பதை மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு லவ் வருது, ஜென்மச்சனையில் பிரிவு வரும், அழுது கிடப்பீங்க, ஒரே தூக்கம் இல்லாமல் தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு திரிவீங்க. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போது ஏற்படக்கூடிய காதல்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதற்கடுத்த வருஷம் பிரிவுகளில் கொண்டு போய் விடும். இப்போது ஏற்படக்கூடிய வியாபார தொடர்புகள் அடுத்த வருஷம் நஷ்டத்தில் கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். தொழில் அமைப்புகள் இப்போது மாறுற அமைப்புகளில் யாராவது ஒருத்தர் தூண்டி வர்றது, ஒரு புதிய நட்பாக உருவமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அடுத்த வருஷம் கஷ்டவலன்கள் ஆரம்பிக்கும் என்பதால் இந்த வருஷத்திலிருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு எதையும் கவனித்து நிதானமாக பார்த்து, ஆனால் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கவே மாட்டீங்க, அடுத்த வருஷம் இந்த வீடியோ கண்ணில் படும்போது எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார்னு யோசிப்பீங்க. ஆயினும் இந்த மாதம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனத்தினர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.